பக்ரீத் பெருநாள் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. இறை தூதரின் தியாகங்களை நினைவூட்டும் பக்ரீத் பெருநாள், ஹஜ் பெருநாள். பக்ரீத் எனப்படும் இந்த பண்டிகையின் இன்னொரு பெயர் தியாக திருநாள். ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமிய நாட்காட்டியின் 12வது மாதமான துல்ஹஜ் மாதம் 10ஆம் நாள் இது கொண்டாடப்படுகிறது. வசதியுள்ள முஸ்லிம்கள் ஹஜ் செய்வதென்பது அடிப்படை கடமைகளில் 5வது கடமையாகும். ஹஜ் செய்வதென்பது புனித பயணமாக மெக்கா செல்வதாகும். இப்புனித பயண கிரியைகள் கடமைகளில் கடைசியானது இறைவனுக்காக பலியிடுதலாகும். இது ஹஜ் மாதம் 10ஆம் நாள் நடைபெறும். இது பெருநாள் தொழுகை நடைபெற்ற பின் ஆரோக்கியமான ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவற்றை பலியிட்டு கொடுக்கப்படுகிறது. பெரும்பாலும் உலகம் முழுவதும் இந்த பண்டிகை தியாகப் பெருநாள் என பொருள்படும் அரேபிய பதமான ஈதுல் அல்ஹா என்றே அழைக்கப்பட்டாலும், தமிழ்நாட்டில் ஆட்டை பலியிடுவதை அடிப்படையாக கொண்டு பக்ரீத் என்ற உருது பதத்தில் அழைக்கப்படுகிறது. மகத்தான ஓர் இறை தூதரின் மறக்க முடியாத தியாகங்களை நினைவூட்டும் திருநாள். அந்த மகத்தான இறை தூதரின் பெயர் இப்ராஹிம் என்பதாகும். அவர் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு ஈராக்கிலுள்ள உர் எனும் ஊரில் பிறந்தார். இளம் வயதிலேயே இறைஞானம் வழங்கப்பட்ட குழந்தையாக திகழ்ந்தார். அவரின் குடும்பம் உருவ வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தது. அவரின் தந்தை ஆசர் என்ற ஊரின் தலைமை குருவாக இருந்தார். ஆனால் ஞான குழந்தை இப்ராஹிமின் இதயமோ இந்த பிரபஞ்சம் முழுவதையும் படைத்த ஆதி அந்தமில்லா அந்த ஏக இறைவனை பற்றி அறிய துடித்தது. மனிதர்கள் உருவாக்கும் உருவங்கள் எப்படி இறைவனாக முடியும், இறைவனுக்கு குறிப்பிட்ட உருவத்தை உருவாக்க முடியுமா என்றெல்லாம் சிந்தித்து கேள்விகள் கேட்கத் தொடங்கினார். இதையடுத்து தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டது. அப்போது இப்ராஹிமே, குடும்பம் முன்னோரின் வழிபாடுகளை நீ எதிர்ப்பதாக இருந்தால் இனி இங்கே உனக்கு இடமில்லை, கல்லால் அடித்துக் கொள்வேன் என்றார் தந்தை. தந்தையே, உங்களுக்கு சலாம், தங்களுக்காக நான் இறைவனிடம் இறைஞ்சுவேன் என்று சொல்லிய இப்ராஹிம் வீட்டை விட்டு வெளியேறினார். அன்று தொடங்கியது இப்ராஹிமின் இணையற்ற தியாக வாழ்வு. பேரண்டத்தை படைத்த இறைவனையே வழிபடுங்கள், அவனை தவிர வேறு யாருக்கும் அடிபணியாதீர்கள் எனும் பரப்புரையை அவர் முன்னெடுத்ததால் தந்தை எதிர்த்தார். அத்துடன் ஒட்டுமொத்த குடும்பமும் எதிர்த்தது, சமுதாயமும் எதிர்த்தது. இதற்கு அடுத்ததாக நாடாளும் மன்னரின் கோபத்துக்கும் ஆளானார் இப்ராஹிம். ஆனாலும் தம் கொள்கையில் உறுதியாக நின்றார். இதனால் தீக்குண்டம் ஒன்றை தயார் செய்து இப்ராஹிமே அதில் தூக்கி எறியுங்கள் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இப்ராஹிம் நெருப்பில் வீசப்பட்டார். ஆனால் இறைவனின் அருளால் காப்பாற்றப்பட்டார். இந்த சோதனைகள் துயரங்கள் போதாதென்று இன்னொரு பெரும் சோதனை அவருக்கு காத்திருந்தது. திருமணமாகி பல ஆண்டுகளுக்கு பிறகு அவரது தள்ளாத வயதில் இஸ்மாயில் எனும் திருமகன் அருளினான் இறைவன். தள்ளாத வயதில் மகன் பிறந்தானே எனும் இப்ராஹிமின் மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. தம் அன்பு மகனை, ஆசை மகனை இறைவனுக்காக அறுத்து பலியிடுவது போல் கனவு கண்டார். அதையும் நிறைவேற்ற தயாராகிவிட்டார். ஆம், இறைவனுக்காக தம் மகனையே அறுத்து பலியிட முன்வந்தார். இறைவன் நரபலி வேண்டாம் என்று அவரை தடுத்து நிறுத்தினார். இறைவனுக்காக குடும்பத்தையும் இழக்க தயாரான இறை தூதரின் தியாகத்தை நினைவு கூறத்தான் இன்று கால்நடைகளை அறுத்து வழியிடுகிறார்கள். இறைச்சியை ஏழை எளிய மக்களுக்கு தானமாக வழங்குகிறார்கள். இறைவனின் கட்டளைக்கு ஏற்ப தம் மனைவியையும் மகனையும் ஆள் நடமாட்டம் இல்லாத மக்கா நகரில் தனியே விட்டுவிட்டு ஏகத்துவ கொள்கையை பரப்புவதற்காக பல நாடுகளை சுற்றி வந்தார். புனித மக்கா நகரில் தம் மகன் இஸ்மாயிலுடன் இணைந்து காபா ஆலயத்தை கட்டினார். அந்த இறை இல்லத்தை தரிசிக்க வரும்படி உலக மாந்தர்களுக்கு அழைப்பு கொடுத்தார். வழிபாட்டுக்காக வரும் மக்களுக்காக அந்த ஆலயத்தை தூய்மையுடன் பராமரித்து வந்தார். அவர் அந்த இடத்தில் நின்று தொழுத இடமே மக்காமே இப்ராஹிம் என்பார்கள். அந்த இடத்தை இன்றைக்கும் ஹாஜிகள் தரிசிக்கின்றனர், அங்கு நின்று தொழுகின்றனர். இவ்வாறு இறை தூதர் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் தம் வாழ்க்கை முழுவதையும் இறைவனுக்காகவே அர்ப்பணித்தார். திருமணை குர்ஆனில் இப்ராஹிமே அவருடைய இறைவன் சில விஷயங்கள் மூலம் சோதித்ததை நினைவு கூறுங்கள், அவர் அவற்றில் எல்லாம் முழுமையாக தேர்ந்து விட்டார் என்று குர்ஆன் 2வது அத்தியாயம் 12வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. இறை தூதர் இப்ராஹிமின் தன்னலமற்ற தியாகங்கள் நிறைந்த தூய வாழ்வை நினைவு கூறும் வகையில்தான் உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் இந்த பெருநாளை கொண்டாடுகிறார்கள். சிறப்பு தொழுகைகள் நடத்தப்படுவது தியாக திருநாளில் முக்கிய அம்சமாகும். உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் இந்த நாளில் புத்தாடை அணிந்து கொண்டு இந்த தொழுகைகளில் கலந்து கொள்கின்றனர். பெரும்பாலும் இந்த தொழுகை திடல் போன்ற திறந்த வெளிகளிலேயே நடத்தப்படுகிறது.
பலியிடல் என்பது தியாகத் திருநாளின் ஒரு சிறப்பம்சமாகும். இந்த நாளில் இஸ்லாமியர்கள் தங்கள் வீட்டில் ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவற்றை இறைவனின் பெயரால் பலியிடுகின்றனர். பின்னர் அதன் இறைச்சியை மூன்று சம பங்குகளாக பிரித்து ஒரு பங்கை அண்டை வீட்டார் மற்றும் நண்பர்களுக்கும், மற்றொரு பங்கை ஏழைகளுக்கும் கொடுத்துவிட்டு மூன்றாவது பங்கை தங்கள் தேவைகளுக்கு பயன்படுத்துகின்றனர். இவ்வாறு பலியிடும் விலங்கு ஊனமில்லாமலும் குறைந்தபட்சம் ஒரு வயது பூர்த்தியானதாகவும் இருக்குமாறு பார்த்து கொள்ளப்படுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க பக்ரீத் பெருநாள் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் ஈத்கா திரள்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொழுகையின் முடிவில் முஸ்லிம்கள் ஒருவரையொருவர் கட்டித்தழுவி சகோதரத்துவத்தை பரிமாறிக்கொண்டனர். தமிழக ஆளுநர், முதல்வர் உட்பட அனைத்து அரசியல் கட்சி சமூக தலைவர்களும் பக்ரீத் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். மீடியா 7 நியூஸ் செய்திகளுக்காக தமிழகம் முழுவதுமான நமது செய்தியாளர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.